ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வாங்கினல்ல, மீன் குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன போட்டுக்கனா, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மூணையும் மட்டும் போட்டு அடிச்சு போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் அடிச்சு போட்டேன். மற்றபடி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டேன். இனி தக்காளி விடணும். என்னடா ஃபஸ்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் நினைக்காதீங்க. அது வந்து என்னன்னா கொஞ்சம் கொளாராகி போயிட்டது, அதெல்லாம் கண்டுக்க கூடாது, டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போதான் நான் இப்படி தான் மீன் குழம்பு செய்வேன். நீங்கள் எப்படி மீன் குழம்பு செய்யுங்க தான் எனக்கு சொல்லுங்க. அடுத்தது தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் விட்டேன், நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் மசாலாலாம் போகணும். இதில் பச்சை வடை நல்லா போகணும். அப்படியே இதுக்கு ஏதாச்சும் போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு பச்சை வடை அடிக்கும். அதனால நான் எப்போவுமே மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைப்பேன். அதான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டோம்ல, பூண்டெல்லாம் ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா தூள் போட்டுருவோம். என்னென்னு பார்த்துங்க, மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, பெப்பரு, மல்லித்தூள், நான் கொஞ்சோண்டு சோம்பு பொடி போடுவேன், எல்லாத்துக்குமே போடுவேன், ஏன்னா செரிமானத்துக்கு நல்லது. இதெல்லாத்தையும் அப்படியே போட்டுருவோம். இதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் எங்கள் வீட்டில் மிளகாய் தூள் அரைக்க மாட்டேன். முழு மிளகாய் இருக்குல்ல, அதை நான் தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சி வச்சுக்குவேன். அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு அதான் கரெக்டாக வரும். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து நான் கொஞ்சமாக, எனக்கு இது போதும் எங்கள் வீட்டில் காரம், இதுக்கு மேலே போட்டேன்னு வச்சுக்கலாம், அதுக்காக சுசு காரம் தாங்கும் இல்லை, காரம் தாங்கும் இல்லைம்பாங்க. அதனால நான் கொஞ்சமாக தான் காரம் போடுவேன். நானே கையில் வச்சுக்கிட்டே சமைக்கிறேன்ப்பா, அதனால கொஞ்சம் சேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடுக்கேன், கை சாதம் ராள் திரட்டி கொடுத்தாச்சு, அவளுக்கு மட்டும்தான் ராள், அதனால கொடுத்துட்டேன். மிச்சம் கொஞ்சம் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கணி தான். இது நல்லா வதங்கட்டோம். வதங்கினதுக்கு அப்புறம் இந்த புளி ஊற வச்சிருக்கேன். புளியை கரைச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பொதி வந்ததுக்கு அப்புறம் மீனை போட்டுட்டு அதுக்கு மேல மல்லி பொடி, மல்லி இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன், மல்லி புதினா, மல்லி புதினால வெறும் மல்லி மட்டும், அதை போட்டு இறக்கிட வேண்டியதான். ஃபைனலாக லாஸ்ட்டில் ஒரு டச்சப் ஒன்று இருக்கு, அதை போடுறேன் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னா புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். என்னடா கையால் கரைக்கிறான்னுங்கிறீங்களா? நான் எப்பவும் கையால் தான் கரைப்பேன். ஐ மீன் என்னன்னா புளி வடித்தட்டு இல்லாமல் தான் நான் கரைப்பேன். எனக்கு அதே பழகி போச்சு. அதை வரைய எடுத்துக்கிட்டு கரைச்சிக்கிட்டு கையில் வடிக்கட்டமா போயிட்டே இருக்கணும்னு தான். என்ன விழுவ போகுது? விழுந்தா புளி தானே விழுவோம், லைட்டாக கொஞ்சமாக விழுவோம், அவ்வளோதான். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், புளி வடிக்கிட்டியாச்சு. நெக்ஸ்ட், ஓகே, கொதிச்சிருச்சுப்பா, நல்லா தலை தலைன்னு கொ. இப்போ இதில் புளி வந்துருச்சு. இப்போ மீனை போட்டுருவோம். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் போட்டால் யாரும் திங்க மாட்டாங்க, அதனால சும்மா ஒரு ரெண்டு மீன் போட்டுட்டு மிச்சம் மண்டையில் தான் நல்லா சத்து இருக்குங்கிறாங்க, அதனால மண்டை போட்டுருவோம். அவ்வளோதான், போட்டாச்சு. ஒரு மூணு மீன் போட்டுக்கலாம், போட்டாச்சு, அவ்வளோதான், மீன் போட்டாச்சு. அதோடு லாஸ்ட்டாக என்னன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போடுவாங்க மேத்தி ஜீரான்னு ஒன்று போடுவாங்க. ஜீரகம், மிளகு, அப்புறம் ஜீரகம், மிளகு, கடுகு, இது அது பேர் என்ன, வெந்தயம் எல்லாம் போட்டு நுணுக்கி வச்சுப்பாங்க. ஒரு பவுடர் அரிசி போட்டு நுணுக்கி வச்சுப்பாங்க லைட்டாக, அதைத்தான் இப்போ தூவி விடுறேன். அதை லைட்டாக போட்டால் ஆணை வந்து செம்மையாக கெட்டியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், நல்லா கெட்டியாக வந்துடும். அதை தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அது எப்போ போடணுன்னா இந்த மாதிரி கடைசியாக தான் போடணும். ஆனால் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடுறோம்ல அந்த நேரத்துக்கு தான் போடணும். இப்போ நம்ம மாங்காவையும் போட்டுட்டு, மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லாட்டியும் எப்படி? அதனால் பழுத்து போயிடுச்சு. எங்கள் வீட்டு மாங்காய் தான் நேற்று பறித்தது, பழுத்துருச்சு. சும்மா அள்ளி போடுவோம், சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக இருந்தால் போட மாட்டோம், லைட்டாக இனிக்குது. நான் போட்டேன், அவ்வளோதான். இதை லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான்ப்பா எங்கள் வீட்டு.